ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை, அதாவது கிருபைகள் நிறைந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மனதார மண்டியிட்டு நன்றியோடு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய நாளில் 25/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி திருதியை, 6:02 பின்பு சதுர்த்தி, நட்சத்திரம் பூஷம், 8:14 பின்பு ஆயில்யம், நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகுகாலம் மதியம் 3:00-4:30 வரை, யமகண்டம் காலை 9:00-10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12:00-1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம். சங்கடகர சதுர்த்தி நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதவியும் உதவியும் கிடைக்கக்கூடிய பகட்டான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மன உற்சாகமும் மனோ வலிமையும் மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் மரியாதையும் அதே சமயத்தில் ஒரு பிடிப்பும் இன்றைய நாளில் அதிகமாகும். மீனவர்களுக்கு கடலில் வருமானமும் அதே சமயத்தில் வெகுமானமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PO. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான சிறப்புகள் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WS. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தன வரவுக்கு பஞ்சம் இருக்காது. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கடந்த காலங்களில் தொல்லைகள் தந்த பிள்ளைகள் இன்றைய நாளில் பெருமைகள் தரக்கூடிய வாய்ப்புகளோடு சுறுசுறுப்போடு, அதாவது கல்வியிலும் விளையாட்டிலும் உத்தியோகத்திலும் பொறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ணதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. மன உற்சாகம் அதிகரிக்கும். அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் விலகி நிம்மதி
நிம்மதியோடும் அதே சமயத்தில் நிதியோடும் வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் பெருகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி, அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் கேது பகவான், அதாவது ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சமயோசித புத்தியாலும் சமயோசித செயல்பாட்டாலும் எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஏற்றமான காலங்கள் உருவாகும். இதே கேது பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர கேதுவுக்கு நிகர கேது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு தோழமையும் அதற்கு மேலான அதிகாரமும் வெளிப்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னி உரீஸ்வரர், அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். நீங்கள் எந்த தேதியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த லக்கணத்தில் அல்லது எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் ஜனனமாயிருந்தாலும் அதாவது உங்களுடைய மத கடவுளுடைய கிருமைகள் பெருமையாக கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன், அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RC. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான நாளாக இன்றைய நாள் அமையும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நிலையான தொழில் அப்படிங்கிறத விட அந்த தொழிலில் ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி, அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு துறையில் உள்ளவர்களுக்கும் பண வரவு அதிகரிக்கும். சாதாரணமாக பாதையோரம் கீரை விற்கிற பாட்டியிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் மிகப்பெரிய வருமானங்களையும் அதற்கு மேலான வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர், அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வீக பற்று அதிகமாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் சொந்த வீட்டில் கடக ராசியில் ஆட்சி பெற்று சுய வலிமையோடு இருக்கிறதுனால சங்கடத்தை கொடுக்க மாட்டார், பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரங்களும் அற்புதங்களும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராகு பகவானோடு மாந்தி பகவானும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட கொஞ்சம் உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய தகுதி மிகுதியாகும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன், அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA.
தகரத்தை கூட தங்கமாக்கக்கூடிய வலிமை பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதற்றம் குறைந்து பண வரவு நிறைந்து காணக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும். பெண்களுடைய வருமானம் கூட ஒரு சில குடும்பங்களில் ஆண்களுக்கு நிகரான அல்லது ஆண்களுக்கு மேலான வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. பொறுமையான குணமும் பொன்னான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடி மற்றும் பண நெருக்கடி குறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி, சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி. கடந்த காலங்களில் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பழகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்த தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தொழில் வாய்ப்புகள் அமையும். சாதாரணமாக உத்தியோகத்துக்கு போகிறவங்க கூட சுய தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இன்றைய நாளில் நிறைவேறும். தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற முதன்மையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் புண்ணிய பராய நாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் புண்ணிய பராய நாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். பொதுவாகவே எந்த மதம் உயர்ந்தது, எந்த மத வழிபாடு நமக்கு மிக விரைவிலேயே நல்லது கொடுக்கும் அல்லது செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளுக்குண்டான, அதாவது மனித குலத்திற்கு வாழ்வியல் முறைகளுக்குண்டான பல்வேறு விதமான வாழ்வியல் முறைகளையும் நமக்கு போதனைகளாக சொல்லி வச்சிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மதம்தான் பெரியது, அந்த மதம்தான் பெரியது அப்படிங்கிற மதம் நமக்கு வேண்டாங்க. ஆனால் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மத கோட்பாடுகளை மனதார நேசிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதை மாசுபடுத்தாமல் இருந்தாலே போதுங்க, அந்த மத கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயத்தை இன்றைய நேரத்தில் பண்ண கடமைப்பட்டிருக்கிறங்க. எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அந்த மத கோட்பாடுகளை நாம் மதிக்கணும், மதிக்காமல் இருந்தால் கூட மிதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆன்மீக தகவலில் பணிவோடும் துணிவோடும் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தோடும் இன்றைய நேரில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சு கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான ஆன்மீக தத்துவத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து என் மனதில் உயர்ந்த மரியாதைக்குரிய
கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இன்றைய நாளில் கிருபைகள் நிறைந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மரியாதையோடு நன்றியிட்டு தெரிவித்து கொண்டு மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.